ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்பாவின் வீடு. முட்டை குழம்பு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதில் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா முட்டையை வேக வச்சு அதை வந்து குழம்புல எடுத்து போடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க. அப்படி உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கும் போது என்ன ஆகுனா, லைட்டாக அந்த முட்டையோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து அந்த குழம்புல மிக்ஸ் ஆகிட்டால் கூட அந்த குழம்பு வந்து சில பேருக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து உடச்சி ஊற்றுனா அந்த ஸ்மெல் அடித்தா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள், அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் செஞ்சுருக்க இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முட்டை உடச்சி ஊற்றினாலுமே அந்த முட்டை குழம்புல அந்த வாடையே வரவே வராதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மசாலாலாம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன், அதனால் எனக்கு வந்து ரெடியாக இருக்குது. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் இன்னொரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஏற்கனவே வச்சிருக்கனால நான் தனியாக அரைச்சிக்கிறேன், இப்போ இதை நம்ம அரைச்சிருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை, இது பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு இந்த மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டை ஒன்றோட ஒன்றும் ஓட்டாமல் நமக்கு நல்லா சூப்பராக வந்து வரும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல, வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கறி குழம்பு மாதிரி வரணும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிடணும். உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட் இல்லைனா அது காரணம் என்னென்னா, நீங்கள் போடுற அந்த மசாலா வந்து சரியாக வதக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அதனால் நல்லா சிம் பண்ணி வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம ஊற்றணும் இல்லையா அந்த எண்ணெய், அந்த எண்ணெயில் அந்த மாதிரி வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து போட்ட மசாலா நல்லா வந்து வதங்கிடுச்சுன்னு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்ட இதையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வந்து அடியில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் தான் வருது. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வந்து இந்த மசாலாவை பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கி வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. ஏன்னா வந்து அந்த தேங்காயில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நீங்கள் இந்த எண்ணெயிலே சேர்த்து இது வதக்குறீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வராதுங்க. இப்போது இது எல்லாமே நமக்கு நல்லா சூப்பராக பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன தூள்லாம் காரத்துக்கெலாம் வந்து சேர்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டு உங்களோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி இது ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி இந்த குழம்போடே சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த குழம்பு வந்து மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கி குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோங்க. இது ஏன் வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு உடச்சி ஊற்றுறேன்னா, நீங்கள் கொதிக்கும் போது வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறீங்கன்னா எல்லாம் அப்படியே வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு ஊற்றி அந்த சூட்லேயே அந்த முட்டை வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த முட்டையோட ஸ்மெல்லே குழம்புல வரவே வராதுங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி மறுபடியும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை ஆன் பண்ணாதீங்க. 2-3 நிமிஷம் வாக்கலாம் அந்த சூட்லேயே அந்த முட்டை வந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி செட்டில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மறுபடியும் குழம்பை வந்து கொதிக்க விடுங்க. நம்ம வந்து முட்டை வந்து நல்லா மேலே எலும்பி வரும். அந்த மாதிரி எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் முட்டை குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.